அமெரிக்கா வரலாற்றில் நடந்த ஒரு கொடூரம். இவர் தான் அமெரிக்காவில் உருவான முதல் சீரியல் கில்லரா. அந்த கொலைகாரன் யாருக்குமே சந்தேகம் வராதபடி டீசெண்டாகவும் அழகாகவும் இருந்தான். அது மட்டும் இல்லை, ரொம்பவும் புத்திசாலி. இவனோட மனநிறைவு உண்டாக்க முடியாத தீராத பசி இவனை ஒரு மிக கொடூர அரக்கனாகவே மாற்றுச்சு. அந்த நூற்றாண்டில் கொடூரமான கொலைகாரனாகவே உருவெடுத்தான். இவனோட சாதாரண மாளிகை இவனோட கொடூர கொலைகள் மூலமாக மரண மாளிகையாகவே மாறிடுச்சு. டாக்டர் ஹச் கோம்ஸ் பற்றின முழு உண்மை மறைக்கப்பட்டிருந்தாலும், அவனை பற்றின சர்ச்சை பேச்சுகள் மறைக்கப்பட்டிருந்தாலும், நம்ப முடியாத வகையில் அதன் உண்மைகளை அவன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னவோ, இதை அனைத்துமே நம்புறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹச் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறக்கிறப்பையே எனக்குள்ளே இருந்த மிரகம் பிறந்துருச்சு. நான் ஒரு கொலைகாரனாக மாறினதில் இருந்து என்னை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல. யார் இந்த ஹோம்ஸ்? உண்மையாகவே இவர் அந்த மாதிரி கொடூரமானவரா? அமெரிக்கா சீரியல் கில்லர் முன்னோடியான இவனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரே வந்து ஹென்றி ஹாவர்ட் ஹோம்ஸ்னு கூப்பிட்றாரு. ஆனால் இவரோட உண்மையான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்ஸ்டர் மட்கட். 1861 ஹாம்ஸ்பியரில் தான் இவர் வந்து பிறக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் இவரோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே மதிப்போடு வாழ்ந்துட்டு வராங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் அவரோட அப்பா தன்னோட குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கொடூரமாகவே நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட குழந்தைகளை செய்கிற தவறை தண்டிக்கிற விதமாக கர்ச்சீஃபில் குளோரோஃபார்மை தடவி அவங்கள வந்து மூச்சு திணறவும் வைப்பாராம். இந்த சம்பவம் அவரை பாதித்ததோ இல்லையோ, இன்னொரு சம்பவமும் அவரை ரொம்பவே பாதிப்படைய வச்சுச்சு. அவருக்கு சரியாக 13 இருந்தப்ப ரெண்டு பெரிய பசங்க அவரை வந்து ஒரு லோக்கல் டாக்டர்கிட்ட வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த இடத்த சுற்றி பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கிறத வந்து அவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹெர்மன் வந்து ரொம்பவே பயந்தும் போகிறாரு. அந்த ரெண்டு பசங்களும் வந்து ஹெர்மன் கிட்ட ஒரு ஹியூமன் ஸ்கெல்டனாக வச்சு ரொம்பவே பயமுறுத்துறாங்க. ஹியூமன் போன்ஸை பார்த்து பயந்த ஹெர்மன் அதை பார்த்து ஆச்சரியமும் படுறாரு. இந்த ஒரு மோகம் அவரை வந்து மெடிசன் படிக்க தூண்டுச்சு. அவரோட இன்னொரு மோகம் என்னென்னா, 16 பொண்ணு மேலே வந்த காதல் தான். அந்த பொண்ணோட பேர் என்னென்னா கிளாரா. அவங்க ரொம்பவே அழகாகவும் இருப்பாங்களாம். ஹெர்மன் வந்து கிளாரா அவரோட ஃபார்மில் ஒர்க் பண்ணுறப்ப மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சகஜமாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. கிளாரா இன்னொரு பையன் கூட பழகிறத ஹெர்மனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஹெர்மனும் அந்த பையனை போய் சந்தித்து அவனை மிரட்டவும் செய்கிறாரு. இன்னொரு தடவை நீ அவன்கிட்ட பேசுகிறத பார்த்தேன்னா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுறாரு. அவரை கிளாரா கூடயேவும் இருக்கிறாரு. அவளுக்கு முழு பாதுகாப்பையுமே கொடுக்குறாரு. அவருக்கும் கிளாராவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாட்டையுமே சொல்கிறாரு. சரியாக 1878 ரெண்டு பேருக்கும் 17 ஆனோன்னு அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 6 அவங்க இந்த மேரேஜை பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்லலை. ரொம்ப சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவங்கவுங்க வீட்டில் ரெண்டு பேருமே தனித்தனியாக அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. இந்த மேரேஜை பற்றி ஹெர்மனோட அம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாரா இதை விட மோசமான ஒரு காரியம் வந்து செஞ்சுருக்கவே முடியாது. அநேகமாக உனக்கு நிறையாவே அவள் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளாராவோட அப்பா ஹெர்மனுக்கு அவரோட தம்பியோட கிராசரி ஸ்டோரில் ஒரு வேலையும் அரேஞ்ச் பண்ணி தராரு. ஹெர்மனுக்கும் கிளாராவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு ராபர்ட்னும் பேரும் வைக்கிறாங்க. இவருக்கு குழந்தை பிறந்ததுனால என்னவோ மெடிசன் படிக்க அகைன் ஆர்வம் ரொம்பவே வந்துருச்சு. இவர் வேலை பார்த்துட்டு இந்த கடையை விட்டுட்டு டாக்டர்கிட்ட ஒயிட்டுக்கிட்ட போய் அப்ரசன்டிஸாக சேர்றாரு. எந்த ஆஃபீஸில் அவரை கூட்டிகிட்டு போய் பயமுறுத்துகிறாங்களோ அதே ஆஃபீஸில் இவர் வேலைக்கும் ஜாயின் பண்ணுறாரு. கிளாராவும் குழந்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கூடயே தங்கிட்டாங்க. மெடிக்கல் ஸ்கூலில் இவரை ஒரு கல்யாணம் ஆகாத தனிதவர் போலேயே காட்டிக்கிட்டு இருந்தார். இவரோட இட உரிமையாளரின் பொண்ணோட ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கார். எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ் ஆகிடுச்சுன்னு நினச்சிருக்காங்க. ஹெர்மனோட ரூம்மேட் வந்து இந்த பொண்ணோட அப்பாட்ட போய் ஹெர்மனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிடுறாரு. இது ஹெர்மனுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் உள்ளாக்கிடுது. ஒரு நாள் ஹெர்மனோட ரூமில் இருந்து துர்நாற்றமும் வந்திருக்கு. அதை அந்த வீட்டோட உரிமையாளர் மனைவி வந்து நோட் பண்ணுறாங்க. அது என்ன ஆச்சுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ, ஒரு இறந்த குழந்தையோட உடல் அவரோட பெட்டுக்காடியில் இருந்திருக்கு. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டதுக்கு, இதை நான் உடலை ஆராய்ந்து பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு ஹெர்மன். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே டெட் பாடிஸ்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டும் போகிறாங்க. 1882 யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் படிக்க போகிறாரு. இந்த தடவை போகிறப்ப அவரோட மனைவியையும் குழந்தையையும் கூடவே கூட்டிட்டும் போகிறாரு. ஏற்கனவே இவரோட திருமண வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலைமையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. கிளாரா ஒரு கட்டத்துக்கு மேலே ஹெர்மன் கூட இருக்கிறது சரியாக படலன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையை தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாலும் கிளம்பி போயிடறாங்க.
குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்ட ஹெர்மன் அவரோட கவனத்தை முழுக்க முழுக்க படிப்பில் செலுத்துறாரு. முக்கியமாக உடல் ஆராய்ந்து பார்க்குறதுல ரொம்பவே ஆர்வம் கொள்கிறாரு. உடம்பை கட் பண்ணி உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகளை எடுக்கிறத வந்து ரொம்பவே விரும்புகிறாரு. மறுபடியும் ஒரு முறை அவர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு புடத்தை கொண்டு வந்து ஆராய்ச்சியும் பண்ணுறாரு. அவர் கூட இருந்தவங்களாம் இவரை ரொம்பவே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவரை வந்து ஒரு முறை ஒருத்தரோட டெத்தை ஃபேக்காக பண்ணி அந்த உடலுக்கு பதில் இன்னொரு உடலை மாற்றி வச்சு அவருக்கு வர இருந்த இன்சூரன்ஸ் பணத்தை இவரே எடுத்துக்கலாம் அப்படின்னு இவரும் இவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து யோசித்தாங்க. ஆனால் அதை பண்ணவே இல்லை. இந்த விஷயத்தில் அவர் சம்மந்தப்பட்டதுனால இவர் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை. இவர் கல்லூரி நாட்களில் பண்ண ஒரு விஷயம் ஆச்சரிய அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஒரு பொண்ணை விரும்புகிறாரு. என்ன தான் கிளாராவோட மேரேஜ் ஆனாலும் இந்த பொண்ணு மேலேயும் ஆசைப்படுறாரு. அவரை மேரேஜ் பண்ணிடுறேன்னு ப்ராமிஸும் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஹெர்மனோட ரூம்லேருந்து ஒரு லெட்டரை பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் ஒரு சைன் இருந்திருக்கு. அந்த சைன் ஹெர்மனோட ஒய்ஃப் கிளாராவோடது. இதை பார்த்து சுதாரிச்சிட்டாங்க. நல்ல வேலை இந்த தடவை அங்கே இருந்தது லெட்டர் தான், டெட் பாடி இல்லை. அந்த பொண்ணு மெடிக்கல் ஸ்கூல் ஃபேக்கல்ட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன ஹெர்மன் ஏமாற்றிட்டாருன்னு. ஹெர்மன்ட்ட விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலைன்னு சொல்கிறாரு. இதை விசாரணை பண்ணுறவங்களும் நம்புகிறாங்க. சில மாதத்துக்கு அப்புறம் கிராஜுவேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஹெர்மன் அவரோட ப்ரொஃபஸரை போய் பார்த்து அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்கிறாரு. ஹெர்மன் கிராஜுவேஷனை முடிச்சுட்டு ஃபேமிலியோட ஹாம்ஸ்பேரில் வாழ்கிறாரு. ஹெர்மன் ஒரே நேரத்தில் ஃபிசிசியனாகவும் ஸ்கூல் டீச்சராகவும் வேலை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் இவர் எல்லாருமே கடனாளியாகவும் பெண்களின் பின்னாடியே சுற்றுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ மேலும் ரெண்டு பொண்ணுங்கக்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசலும் பண்ணுறாரு. அதில் மினி எவரட் அப்படிங்கிற பொண்ணும் வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவரோட கேரக்டரில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக தோணுச்சு. அவர் கொலை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. தங்கியிருக்க வீட்டு வாடகையை கொடுக்க இவர் பல காரணங்களை சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் இந்த கடன்லாம் இருந்து தப்பிக்க ஊர்லேருந்து தப்பிச்சிடறாரு. சரியாக மே மாதம் 1886 சிக்காகோ போகிறாரு. அங்கே ஒரு ட்ரக் ஸ்டோரில் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே அவர் வேலை பார்க்க ஃபார்மரிசி லைசன்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த டைமில் அங்கே நடந்த ஒரு எக்ஸாமினில் ஹென்ரி ஹச் ஹோம்ஸ் அப்படின்றவர் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பேப்பரில் வருது. அந்த பேரை இவர் யூஸும் பண்ணிக்கிட்டார். அவர் ஹோம்ஸுன்ற பேரில் இங்கேருந்து தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கார். சிக்காகோவில் இருக்கப்ப மிர்ட்டான்ற ஒரு இளம் வயதான பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. மிர்ட்டா பெரிய அளவில் அழகாக இல்லைனாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பணம் வந்து கொட்டி கிடந்துச்சு. மிர்ட்டாவை மேரேஜ் பண்ணிக்க இந்த ஒரு விஷயமே போதுமானதாக இருந்துச்சு. இந்த பணத்தை யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு இடத்த வாங்குறாரு. 701-703-6030 அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் லேண்ட் வாங்குறாரு. இந்த இடத்த அவரோட மனைவி பேரில் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் மிர்ட்டாவோட அம்மா பேருக்கு வந்து அந்த உரிமையை மாற்றவும் செய்கிறாரு. எஸ் ஹால்டன் அப்படின்ற ஒரு ஃபார்மசிஸ்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பிஸ்னஸை அவர் படுத்த படுக்கையானோன்னா அவங்க ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஹோம்ஸ்க்கு ஒரு வேலையும் கிடைக்கிது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கப்பல் ரெண்டு பேரும் காணாமல் போயிடுறாங்க. அவங்கள ஹோம்ஸ் தான் கொலை பண்ணிட்டதா பேச்சும் அடிப்படுது. இது நடந்துச்சான்னு தெரில. ஆனால் எஸ் ஹால்டன்றது நம்ம ஹஸ்பண்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒய்ஃப் தான் உண்மையிலேயே டாக்டர் எஸ் ஹால்டன். அந்த டாக்டர் ஹோம்ஸ் தன்னோட பிஸ்னஸை நல்லாவே பார்த்துக்குவார், அந்த பிஸ்னஸை பார்த்துக்க ஒரு சரியான ஆள் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்க செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்ப ஃபார்மசியை ஹோம்ஸுக்கு விற்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹால்டன் மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு பக்கத்திலேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்மசி பிஸ்னஸ் ரொம்பவே சக்ஸஸாக நடந்துட்டு வந்திருக்கு. முக்கியமாக ஒரு இளம்பெண் ஹோம்ஸ்கிட்ட வேலை செஞ்சதுனால ஹோம்ஸ் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க இளம்பெண்களை மட்டுமே சூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதே நேரத்தில் அவர் வாங்கி போட்ட இடத்துல 2 மாடி பில்டிங் கட்ட பிளானும் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்ட்டுக்கு கடைகளையும் செகண்ட் ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட்டுக்காகவும் ஒதுக்குறாரு. அந்த பில்டிங்கில் நிறைய விசித்திரமான இடங்களையும் அவரே வடிவமைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு செகண்ட் ஃப்ளோருக்கும் இடையில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை டிசைன் பண்ணுறாரு. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி படிக்கட்டும் கட்டுறாரு. அதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூமில் ஒரு ஹிடன் டோரும் வைக்கிறாரு. அது வழியாக தான் அந்த ஸ்டேர் கேஸுக்கு போகவும் முடியும். இவர் பில்டிங் கட்டினவங்களுக்கு காசு குடிக்க மறுக்கிறதுனால இவர் மேலே அவங்களாம் சேர்ந்து கேஸ் போடுறாங்க. இவர் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதோட ஓனர் நான் இல்லை, என்னோட மனைவியோட அம்மா தான்னு சொல்கிறாரு. பில்டிங் கம்பெனி லாயர் ஹோம்ஸ்ட்டை இந்த ப்ராஜெக்டில் உள்ள இன்வால்மெண்ட்டை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கட்டி கொடுத்த ஸ்டீல் பீம் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக வச்சு மொத்த பில்டிங் கான்ட்ராக்டையுமே மறக்கிறாரு. இவர் வந்து கோர்ட்டில் தான் எந்த ஒரு மோசடியும் செய்யவே முயற்சிக்கலை அப்படின்றாரு. இவரோட சிறந்த ஒரு ட்ரிக் என்னென்னா,
கடனுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி அதை பணத்துக்கு வித்துருவார். ஆனால் கடன் வாங்கினதை திரும்ப கட்டவே மாட்டார். ஒரு கேஸில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹெவியான சேஃப் லாக்கரை கடனுக்கு வாங்குறாரு. அதை அவரோட புது பில்டிங்கில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சு அதை சுற்றி சுவரம் கட்டுறாரு. இந்த லாக்கரை விற்றவங்க இவர்கிட்ட வந்து அதுக்கு உண்டான காசை கேட்க வந்தப்போ, உங்கள் சேஃப் லாக்கரை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, ஆனால் என் பில்டிங்க்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுறாரு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சுவரை உடைக்க முடியாமல் அந்த லாக்கை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால வெறும் கையை வீசிட்டு அவங்கெல்லாம் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு நாள் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை வந்து சேஃப் லாக்குள்ளே தள்ளி பூட்டுறாரு. அப்படி தள்ளி பூட்டினதுக்கப்புறம் அவரை கத்துற சத்தம் வெளியே கேட்குதா, அந்த சேஃப்டி லாக் சவுண்ட் ப்ரூஃப் தானான்னு செக் பண்ணுறாரு. அவரோட ஹவுஸ் கீப்பர் ஹோம்ஸ் நைட் நேரம் உலாவுறதையும் பார்த்துருக்காங்க. அவர் வீட்டு காவலாளிகிட்ட போய் ஒட்டு தாடியும் மற்றும் போலியான நிறையா பொருட்களையும் காமிக்கிறாரு. 1980 ஹோம்ஸ் வந்து இந்த ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸை விட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இறங்கவும் முடிவு பண்ணுறாரு. மோசடி பண்ணுறது அவருக்கு புதுசு இல்லாதனால இதில் கூட அவர் மோசடி தான் பண்ணுறாரு. அது என்னென்னா, ட்ரக் ஸ்டோரை வாங்கினதுக்கப்புறம் வாங்கினவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த இடத்துல இருந்த மாடியில் உள்ள பகுதிக்கு அவர் காசு கட்டாத மாதிரி பதிவாகியிருக்குன்றது அவருக்கு தெரிய வருது. இதனால் ஏஜென்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப கிளைம் பண்ணுறப்ப அப்போது ஹோம்ஸ் இதில் இருந்து அவரை காப்பாற்றி விடுறாரு. என்ன தான் ட்ரக் ஸ்டோர் வந்து அவரை ஓன் பண்ணலைனாலுமே அங்கே நிறையா நேரத்தை வந்து ஹோம்ஸ் வந்து செலவு பண்ணுறாரு. ஒரு நாள் அந்த ட்ரக் ஸ்டோரோட புதிய முதலீட்டாளர் முக்கியமான தகவலை ஷேர் பண்ண வந்தப்போ ட்ரக் ஸ்டோர் வாசலில் விழுகிறாரு. அப்போ ஹோம்ஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்காரு. அப்போ கீழே விழுந்த அந்த ஆளோட வாயில் ஒரு லிக்யூட ஊற்றுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த முதலீட்டாளர் வந்து இறந்தும் போயிடாரு. இதுதான் ஹோம்ஸ் கையால் செத்த முதல் நபர். 1889 ஜூலை மாதம் நெட் மற்றும் ஜூலியானா கார்னர் அப்படிங்கிற ஒரு யங் கப்பில் தன்னோட ட்ரக் ஸ்டோருக்கு வேலைக்கு சேர்க்குறாரு ஹோம்ஸ். அவங்க ரெண்டு பேருமே அவரோட புதுசாக கட்டின மாளிகையோட செகண்ட் ஃப்ளோரில் வசிக்கிறாங்க. அடுத்த மாதமே ஹோம்ஸுக்கும் ஜூலியாவுக்கும் இடையில் தவறான ஒரு உறவு ஏற்படுது. இது எல்லாமே ஹோம்ஸோட புதிய மனைவியான மிர்ட்டா இருக்கும்போதே இது எல்லாமே நடக்குது. இந்த விஷயம் நெட்டுக்கு ரொம்ப மன உளைச்சலை தருது. அதனால அவர் ஜூலியாட்ட இருந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஹோம்ஸ்ட்டை இருந்து வேலை பார்க்குறதையும் நிப்பாட்டாரு. ஜூலியா கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம்ஸோட ஃபினான்ஷியல் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஹோம்ஸ் அவரோட சில பிஸ்னஸ்க்கு கோஃபவுண்டராகவும் அறிவிக்கிறாரு. அவங்க பேரில் நிறைய கடனும் வாங்குறாரு. ஜூலியா ஜூலை மாதம் 4ஆம் தேதி 1891 ஜூலியாவும் அவங்க 8 வயசு பொண்ணும் காணாமல் போகிறாங்க. அவங்களோட பாடிஸும் எங்கேயுமே கிடைக்கல. ஹோம்ஸ் அவங்கள கொலை பண்ணதாக ஒத்துக்கலைனாலும் டாக்டர் ஹோம்ஸ் கையால் செத்தவங்களாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹோம்ஸ் முழுசாக ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா, வார்னர் கிளாஸ் பெண்டிங் கம்பெனி அப்படின்ற ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியலைனாலும் தனிமையாக தெரிகிறாப்பில் கிளாஸ் பெண்டிங்கில் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கதா எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக அந்த மாளிகையோட பேஸ்மெண்ட்டில் கிளாஸ் பெண்டிங் செய்கிற மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு வைக்கிறாரு. என்ன தான் செட்டப் பண்ணாலுமே யாருமே அவர் கிளாஸ் பெண்ட் பண்ணதை பார்த்ததே இல்லை. அதை தொடர்ந்து மாளிகையில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட வேலை பார்த்த சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் காணாமல் போகிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல எவில்சி கிராண்ட் சிக்காகோவில் வேலை தேடி வந்தப்போ ஹோம்ஸ் அவருக்கு டைப்ரைட்டர் வேலை வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு கிறிஸ்மஸ் டைமில் காணாமல் போகிறாங்க. இதுக்கு ஹோம்ஸ் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாரு. அது என்னென்னா, அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஈரோப் போயிட்டா அப்படின்ட்டு. 1892 கடைசியில் சிக்காகோ முழுவதும் கொலம்பஸ் அமெரிக்காவில் லேண்ட் ஆகி 400th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் ஹோம்ஸ் சீக்கிரமாக அவரோட 3வது மாடியில் ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. அந்த ஹோட்டல் மூலியமாக பெரிய காசு வரல. அதனால அவர் அந்த ஃப்ளோரில் ஹோட்டலை யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஆர்வமே காட்டலை. இவர் இதை சாக்காக வச்சு நிறைய இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பொருட்களை கிரெடிட்டுக்கு வாங்கி காசுக்கும் விற்றுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவரோட அந்த மாளிகையை எரிச்சுட்டு அதில் இருந்து வர இன்சூரன்ஸ் காசு எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. அந்த டைமில் நிறைய எண்ணிக்கை இல்லாத பொண்ணுங்க செத்து போகிறாங்க. இவர் ஹோட்டலில் ஒரு நாள் கூட ஒருத்தர் தங்கின மாதிரி ஒரு ரெக்கார்டு கூட இல்லை. சரியா 13 ஆகஸ்ட் 1893 அவர் அந்த பில்டிங்க்கு ஃபயர் வைக்கிறாரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண. அப்போ அவர் கூட இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அந்த மாளிகையில் குடியிருந்தவங்க மட்டும்தான். அந்த கிளைம் வந்து ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸ் போகுது. அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இது வேணும்னே ஃபயர் பண்ணதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க.
ஸோ கோர்ட்டும் கிளைம் பண்ண ஹோம்ஸ் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட வழக்குகள் தன் மேலே வந்ததும் சிக்காகோவை விட்டு வெளியேறலாம் முடிவு பண்ணுறாரு. இவர் வந்து அடுத்து டென்வர், அதுக்கடுத்து ஃபோர்ட் ஒர்த், அடுத்து டெக்சாஸ், அடுத்து செயின்ட் லூயிஸ், கடைசியாக ஃபில்டெல்ஃபியா போய் சேர்றாரு. இந்த ஊரில் கடந்து போகிறப்ப இவருக்கு இன்னொரு முறை இவருக்கு வந்து கல்யாணமும் ஆகுது. இந்த தடவை 23 வயசு உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பரம்பரை சொத்தாக $2,000 இருக்குது. இவரை போல் பல மோசடி செய்யக்கூடிய பெஞ்சமின் பீச்சல் அப்படின்ற ஆள் கூட சேர்றாரு. பெஞ்சமின் வந்து செக் ஃப்ராட் பண்ணதுனால ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் உள்ளே இருக்கிறப்ப ஹோம்ஸ் வந்து அவரோட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ப்ரீமியம் ப்ரே பண்ணுறாரு. பெஞ்சமின் வெளியே வந்ததும் பெஞ்சமினும் ஹோம்ஸும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து ஃபோர்ட் ஒர்த்தில் ஒரு காலியான கட்டடத்தை வாங்குறாங்க. அங்கே சிக்காகோவில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்ட மாளிகை மாதிரியே இங்கேயும் மாற்றுறாங்க. ஒரிஜினல் பில்டிங் மாதிரியே இந்த டெக்சாஸ் ஹோட்டலும் பல மர்மமான முறைகளில் இருந்துச்சு. ஹோம்ஸ் வந்து இந்த பில்டிங் மூலமாக என்ன பிளான் பண்ணார்னு சுத்தமாக தெரியல. இவர் பெருசாக அங்கே நேரத்தை செலவிடலை. இவரும் பெஞ்சமின் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பில்டிங்கை அடமானம் வச்சு நிறைய காசு பார்த்துலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க அந்த கட்டடத்தை வாங்கினதுக்கு வெறும் டோக்கன் அமௌண்ட் மட்டுமே கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செயின்ட் லூயிஸ் போகிறாங்க. ஹோம்ஸ் டவுன் பேமெண்ட் $50 கட்டி அங்கே ட்ரக் ஸ்டோர் ஒன்று வாங்குறாரு. பெஞ்சமின் ஒரு ட்ரக் ஸ்டோர் சப்ளையரை மீட் பண்ணி நான் ஹோம்ஸ்டேருந்து ட்ரக் ஸ்டோரை வாங்க விருப்பப்படுறேன்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் கடனும் கேட்குறாரு. அப்படி நீங்கள் என்னை கடன் கொடுத்தா என்னோடய கடைக்கு உங்கள்கிட்ட தான் மொத்தமாக சப்ளை வாங்குவேன் அப்படின்ட்டு அவர் வாக்கும் கொடுக்குறாரு. அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்து அந்த ட்ரக் ஸ்டோர் சப்ளையர் போய் பார்க்குறப்ப கடை வந்து பூட்டியிருந்தது. அதை பார்த்தோன்னா சந்தேகம் வந்து போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸும் வந்து ஹோம்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து 3 ஜெயிலே இருக்கார். ஹோம்ஸ் ரிலீஸ் ஆனோடனே ஃபில்டெலியாவுக்கு திரும்ப போகிறாரு. அங்கே போய் பெஞ்சமினுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏமாற்ற ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படின்னா, பெஞ்சமின் செத்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி அதில் வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பங்கு போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச நாளிலே வந்து பெஞ்சமினுக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லாமல் போகுது. அவர் இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவும் செய்கிறாரு. இதனால் வருத்தமடைஞ்ச ஹோம்ஸ் இதை பற்றி பேசலாம்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் பெஞ்சமினும் ஹோம்ஸ் வீட்டுக்கு போகிறாரு. ஹோம்ஸ் பெஞ்சமினை வந்து குடிக்கவும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் குளோரோஃபார்ம் கர்சீஃபை யூஸ் பண்ணி அவருக்கு மூச்சு திணற வச்சு சாவடிக்கிறாரு. ஹோம்ஸ் வந்து இதை வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி மாற்றுறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுறாரு. இவரும் கடைசியாக திருமணமான அந்த 23 வயசு மனைவியும் ட்ரெயின் ஏறி இந்தியானா போலீஸ்ன்ற ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே எதுக்கு போகிறாங்கன்னா, $10,000 இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாங்க. கடைசியில் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பெஞ்சமின் மனைவிக்கிட்ட போகுது. உடனே ஹோம்ஸ் வந்து அவரோட ஒய்ஃப்கிட்ட போய், உங்கள் ஹஸ்பண்ட் டெக்சாஸ் பில்டிங்காக என்கிட்ட $7,500 தரேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. உடனே இதை நம்பினா அவரோட ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கருணை காமிக்கிற விதமாக பெஞ்சமினோட 3 பசங்களையும் தானே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறதா சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து இவரை தேடிட்டு இருந்தது அவருக்கு தெரிய வருது. நிறையா ஸ்டேட்டில் இருந்து அத்தாரிட்டிஸ் வந்து ஹோம்ஸை வந்து தேடிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைகளை கொலை பண்ண முடிவு பண்ணுறாரு. கடைசி பொண்ணை சைனைட் பாய்சன் வச்சு கொள்கிறாரு. மற்ற ரெண்டு பொண்ணுங்களையும் பாய்சன் கேஸ் வச்சு கொன்னுட்டு அதுக்கு பிறகு அந்த பாடியை வந்து எரிக்கவும் செய்கிறாரு. டிடெக்டிவ்ஸ்லாம் அவரை வந்து ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பேஸ்டால்ன்ற ஒரு குதிரையை திருடினதுக்காக அரெஸ்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் மேலே நிறையா கேஸ் போடுறாங்க. பெஞ்சமினை கொன்னது இவர் தான்னு ஒத்துக்கிறாரு. அதுபோக ஹோம்ஸ் 27 மர்டர் பண்ணதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. 27 மட்டும் இல்லை, ஏற்கனவே அவர் வந்து அந்த மாளிகையில் எக்கச்சக்க பொண்ணுங்க காணாமல் போயிருந்தாங்கல்ல, அதில் அந்த பொண்ணுங்களும் அடங்குறதா அவர் சொல்கிறாரு. 27 பொண்ணுங்க மட்டும் இல்லை, காணாமல் போன எல்லாமே இவர் மூலமாக தான் கொல்லப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு வந்து போலீஸ் வந்து சந்தேகிக்கிறாங்க. ஹோம்ஸை 7 May 1896 தூக்கில் போகிறாங்க. இவருடைய கடைசி ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கடைசி ஆசை அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பாடியை 10 கீழே கான்கிரீட் வச்சு புதைக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருடைய கல்லறையை வந்து கல்லறையில் திருடர்கிட்ட இருந்து இவருடைய பாடியை எடுத்து உடல் உறுப்புகளை எடுக்காமல் இருப்பதற்காக இப்படி பண்ண சொல்லியிருக்காரு. கடைசி வர மர்மமான மரண மாளிகையில் எத்தனை பேர் கொன்று புதைச்சாருன்னு யாருக்குமே தெரியாது.
மர்ம மாளிகையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அங்கே பல எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு. ஹச்ச்ச் ஹோம்ஸ் அவரோட மோசடி இதிலிருந்து தப்பிக்க பல கொடூர கொலைகளையும் பண்ணியிருக்காரு. இவர் அமெரிக்காவோட முதல் சீரியல் கில்லராகவும் உருவெடுக்கிறாரு.